யாரு எம்மாடி செல்வித்தாயே, என்ன நேரத்துல இங்க நிக்கிறீங்க? இல்ல பெரியமா வீட்டுக்கு போயிட்டு வர, வழியில இந்த வயிறியா எங்க கிடக்குதுன்னு பாத்தேன். வயிறா? நான் பாத்துக்கல, நீங்க வீட்டு போத்தாயே. என்ன இவ்வளவு இல்லமா இருக்கு? என்ன இது, கடையில வச்சிருந்தாலும் நல்ல விலைக்கு போகும். அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டு போதே, பக்கத்து ஊர் வந்துட்டு போல் இருக்க. யாரா மேல கால் வச்சது? வீச்சிருவா வீராசாமிடானா? வீசிருவாடா வீசி. நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா திறக்க போற கால்வாயில ரெடி வச்சிருக்கோம். நாளைக்கு உங்க ஊரே குண்டோட கைலாசம். புதுசா கட்டின காவாய உடைக்க யாரோ வெடி வச்சிட்டு இருக்காங்க. தடுக்க போன வீரசாமியும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. காசப்பு, கால்வாய்க்கு வெடி வச்சுட்டாங்க. நீ போய் அதை பாரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். ராஜகுமாரன் செல்வியை கட்டிக்கிறேன்னு கால்வாய்க்கார நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வா தடிக்க விட்டான். நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல அவன் அப்பனை கேக்குற விதத்துல கேக்குற. குடிச்சு பாக்கப்படி ஏழை வாழனு கூட பாக்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டுமில்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி உங்களுக்கு என்னாச்சு, சும்மா நிறுத்துக்கையா? ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்த ஊர் ஜனங்க முன்னாடி தான் ஏன் தீர்த்துக்கணும்? அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில ஓ மவன் ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறேன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா?
கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம மவன் சுத்திக்கிட்டு இருக்கான். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல. என்னைய பதமா காச்சு வீட்டுக்கு கொண்டு வாங்க. சடங்குங்கிற பேர் அந்த கொடுமையெல்லாம் எப்பதான் நிறுத்த போறீங்க?
என் அம்மா நெத்தியில இருக்கிற குங்குமத்தை நான் அழிக்க விட மாட்டேன், அழிக்க விட மாட்டேன். ஊரு கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக நான் சிரிக்கும் போதுலாய கண்ணத்துல போட்டு வைப்பிய, இப்போ உன் மேல யார் கண்ணுமா பட்டுருச்சு? இந்த புள்ள சிரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக உன் பொட்டு அழிச்சிட்டியா? சொல்லுமா சொல்லு. Thank you.